நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேன், ஷுட், மஸ்ட், மே இந்த மாதிரியான முக்கியமான மாடல்ஸ், ப்ரைமரி மாடல்ஸ் வித் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் கேன் அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும். I can walk அப்படின்னா என்னால் நடக்க முடியும், என்னால் நடக்க முடியுது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த can அப்படிங்கிற மாடலை நம்ம பயன்படுத்துகிறோம். பொதுவாக can வந்து ability, இயலும் தன்மையை பற்றி தான் பேசுறதுக்காக அந்த can பயன்படுத்தப்படும். She can talk English அப்படின்னா அவளால் இங்கிலீஷ் பேச இயலும். இதில் ஒன்று என்ன அப்படின்னா நம்ம நோட் பண்ண வேண்டியது, இந்த கேன்ங்கிறது எல்லா சப்ஜெக்டுக்கும் பொருந்தும். சப்ஜெக்டை பொறுத்து அது மாறுபடுறதில்ல. ஐ கேன் வாக் சொல்லலாம், ஷீ கேன் வாக் சொல்லலாம், ஹீ கேன் வாக் சொல்லலாம், தே கேன் வாக் சொல்லலாம், இப்படி ஆர் எ கோட் கேன் வாக் சொல்லலாம், எ கவ் கேன் வாக் சொல்லலாம். அது சிங்குலர் ப்ளூரல் எதை பொறுத்தும் அது வந்து மாறுபடாது. இது நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். முக்கியமான இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, கேன் குட் இது ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். இப்போ ஐ கிளைம்ப் அப் த மவுண்டைன் நவ், இப்போ நான் வந்து என்ன செய்ய முடியும், என்ன செய்கிறேன், நான் இப்போ மலையில் ஏறுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ அப்போ என்னால் இப்போ என்னால் அந்த மலையில் ஏறக்கூடிய அந்த முடிகிற தன்மை வந்து என்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, ஐ கேன் கிளைம்ப் அப் த மவுண்டைன் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சில விஷயங்களை நம்ம பாஸ்டில் செஞ்சுருப்போம், இப்போ செய்ய முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது, ஐ குட் கிளைம்ப் வென் ஐ வாஸ் யங், நான் இளமையாக இருந்த பொழுது மலையில் ஏற முடிஞ்சிச்சு, இப்போ என்னால் ஏற முடியாது, நவ் ஐ கேனாட் அப்படின்னு சொல்லணும். இதுதான் கேன் குட்டுக்கு உள்ள வித்தியாசம். ஷுட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, ஷுட்னா வேண்டும்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், ஒரு மாணவர்கள்ட்ட ஆசிரியர் பேசுகிறாரு, மாணவர்கள் புத்தகங்களை எடுத்து வர வேண்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பிரிங் புக்ஸ், வி ஷுட் ஒர்க் ஹார்ட் நம்ம கடினமாக உழைக்கணும், ஹி ஷுட் கோ நவ் இப்போ அவன் போகணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயத்தை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு, அப்படி இல்லைன்னா வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை தான் ஷுட்டு. ஸோ ஷுட் அப்படிங்கிறது வந்து என்ன, ஒரு ஆப்ளிகேஷன் சம்மந்தமாக, ஆப்ளிகேஷன் கூட இல்லை, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய இடங்களில் நம்ம ஷுட்டு பயன்படுத்தணும். என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறது. மஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கட்டாயம் வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னென்னா, ஷுட்டுலேயே கொஞ்சம் இன்னும் வலுவாக சொல்கிறது, ஷுட்டுனா வேண்டும், இல்லை நீ கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக மஸ்ட் பயன்படுத்துகிறோம். யூ மஸ்ட் ஸ்டடி அப்படின்னா அர்த்தம்னா, யூ ஷுட் ஸ்டடினா நீ படிக்கணும்னு அர்த்தம், யூ மஸ்ட் ஸ்டடினா நீ கட்டாயம் படிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது, நான் கண்டிப்பாக அங்கு போகணும், அவங்க அழைச்சிருக்காங்க, கூப்பிட்ருக்காங்க, அப்போ ஐ மஸ்ட் கோ தேர், ஐ மஸ்ட் கோ தேர், தே ஹாவ் இன்வைட்டட், அவங்க என்னைய அந்த விழாவுக்கோ அது ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க, நான் கண்டிப்பாக இங்கே போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கண்டிஷனில் நம்ம இந்த மஸ்ட்டுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். கடைசியாக வரக்கூடியது வந்து லாம், அதாவது மேன்னா லாம்னு அர்த்தம். இப்போ அவன் வந்தாலும் வருவான், வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவன் வரலாம் வராமல் கூட இருக்கலாம் ஒரு சந்தேகத்தோட சொல்கிறத வந்து ஹீ மே கம் அப்படின்னு சொல்லணும். இந்தியா மே வின், இந்தியா வெல்லலாம், மேட்ச் போயிட்டுருக்கு, எது ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லை, எது ஜெயிக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இல்லை, அதாவது இந்த பக்கமும் போகலாம் அந்த பக்கமும் போகலாம் அப்படிங்கிற நிலைமையில் இந்தியா வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்தியா வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து
ஒரு மேக மூட்டமாக இருக்குது, மேகங்கள் நிறைய இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்வோம், ஒரே மேக மூட்டமாக இருக்குது, இன்னைக்கு மழை பெய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா, ஒரு ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய சில விஷயங்களை ஒரு கெஸ் பண்ணி சொல்கிறதுக்கு இந்த லாம் அப்படிங்கிறது பயன்படுத்துறது. அது அந்த இடத்துலலாம் மே பயன்படுத்தணும். அப்போ இட் இஸ் கிளவுடி, இட் மே ரெயின் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த நாலு மாடல்ஸும் ரொம்ப முக்கியமானது. இந்த நாலு நிறைய மாடல்ஸ் இருக்குது, ஆனால் இந்த நாலு மாடல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நல்லது, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.